ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அக்லி பட்டி டெலிஷியஸ் கிச்சன் இன் ஷா மத்பாக் சேனல்ல நம்ம பார்க்க போறது கருப்பட்டி வச்சு கேசரி செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா ஃப்ளேவர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், டோட்டலி டிஃப்ரெண்டான இது. இது வந்து நான் வந்து கேக் மோல்டுல வந்து ஊத்தி வைக்க போறேன் டெக்கரேஷனுக்காக. கோல்டு வின்னர் 100 கிராம் 100 கிராம் வந்து நெய் எடுத்து ஒரே பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல வந்து முந்திரி 100 கிராம், திராட்சை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 25 கிராம், கருப்பட்டி வந்து 350 கிராம் கருப்பட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கருப்பட்டி பாவு, அதை ஊத்திடுவோம். அதுலயே அது வேகட்டும், ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ஹைல வச்சிருவோம். இது நம்ம கலர் எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை, ஸோ நேச்சுரலாகவே அழகாக இருக்கும் கலரு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு இடம் கூட வெள்ளையாக தெரியாமல் ஃபுல்லாக அந்த கலராகவே ஆயிரும் நல்லா. நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா கலர் வருது பாருங்க, அந்த கருப்பட்டியோட இதெல்லாம் மேலே மெல்ட் ஆகி வருது ரைட்டாக. ஸோ இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் இதில்
ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். நல்லா ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ட்ரூட்டி ஃப்ரூட்டி, ஸோ அதையும் போட்டுருவோம். இது கொஞ்சம் கார்னிஷ்க்காக வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் மேலே. இப்போ நம்மளுடைய கேசரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பண்ணாட்டாலும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கருப்பட்டியோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கீ ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பவுலில் நான் வந்து கீ வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து கேக் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கேசரி, கருப்பட்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நியூ இயர் ஸ்பெஷலுக்காக இது செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் எந்த ஒரு கலரோ இல்லை வாசனைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஏலக்காய் பவுடர் தவிர வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இதுவே நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கருப்பட்டி கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாதாம் முந்திரியும் கிஸ்மஸ் சென்டரில் ஒரு செரி பழத்தையும் அதை சுற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு ஸோ இதை சுற்றி அழகாக கொஞ்சோன்னு ட்ரூட்டி ஃப்ரூட்டியும் மேலே அப்படி அங்கங்கே தூவி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ இது வந்து நான் அந்த கேக் மோல்டில் ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன்ல. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக கேசரி கருப்பட்டி கேசரி கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இது கேக் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் சரி, இப்போது சக்கரை சாப்பிட்டா வெயிட் ஆகுது, ஸோ அப்படின்றவங்க வந்து இது வந்து கருப்பட்டியில் செய்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஸோ பாரம்பரியமான டிஷ்ஷும் கூட, ஸோ வந்து ஹெல்த்தானதும் கூட. ஸோ நம்ம வந்து இதை வந்து இனி வந்து சக்கரை போட்டு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரோ சரி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஏலக்காய் பவுடரை தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த நியூ இயர் ஸ்பெஷலுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சனின் ஷா மத்பாக்.